ஹாய் ஹலோ நண்பர்களே, நான் உங்கள் சவுந்தர். இது நம்ம சேனல் ஒலி பெருக்கி. ஸோ என்னடா பேக்ரவுண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு பார்க்குறீங்களா? ஒன்றும் கிடையாது. இப்போ நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னா, ஸோ என்னோட ஒரு ஸ்கூல் ஃப்ரெண்ட். ஓகே, ஸோ அஸ் யூஷுவல் நம்ம எல்லாருமே ஐடி படித்தாங்க, வெளியே வந்தோம், எல்லோரும் ஒவ்வொரு ஐடி கம்பெனிக்கு போயிட்டாங்க, எல்லாமே செட்டில் ஆகிட்டாங்க, ஃபைன். பட் அதில் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ரெண்டு பேர் ப்ளஸ் அவங்களோட ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து ஒரு ஆண்டர்பிரினர் ஆகணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் வந்து சுற்றிட்டு இருந்தாங்க. அவங்களோட ஆஃபீஸ் ஐடியில் ஜாயின் பண்ணி கரெக்டாக ஒரு 5-6 இயர்ஸ்க்கு அப்புறம் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 7 பேர் சேர்ந்து ஒரு சொந்தமாக ஒரு கெஃபே ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்காங்க. அந்த பிளான் என்னாச்சு அப்படின்னா, கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகி எல்லாருமே சேர்ந்து வராங்க. ஸோ கெஃபேங்கிறது டைரெக்டாக போய் ஒரு பில்டிங்கில் போய் ஒரு கெஃபே ஸ்டார்ட் பண்ணாமல், இல்லை வேறு எங்கேயும் ரெண்ட் எடுத்து ஸ்டார்ட் பண்ணாமல் என்ன பண்ண போகிறாங்கன்னா, ஒரு கண்டெய்னர் எடுத்து பண்ணால் எப்படி அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணுறாங்க. ஸோ இப்போ நம்ம கண்டெய்னர் கஃபேன்னு கேட்கும்பொழுது ரொம்ப ஈஸியாக இருக்கும். பட் இவங்க பிளான் பண்ணி ஆரம்பித்தது வந்து 2018. ஸோ 2018 வந்து ஒரு கண்டெய்னர் கஃபே ஆரம்பிக்கலாம்னு சொல்லி சென்னையிலேருந்து ஒரு கண்டெய்னர் வாங்குறாங்க, அங்கேருந்து கொண்டு வராங்க. கொண்டு வந்து சரவணம்பட்டி ஏரியாவில், கோயம்புத்தூர் சரவணம்பட்டி ஏரியா நேர், அந்த சரவணம்பட்டி மெயின் ஜங்ஷன் வந்து லெஃப்ட் சைடில் இருக்குது. நான் அட்ரஸ் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த கண்டெய்னர் வைக்கிறாங்க, உள்ளே இன்டீரியர்ஸ் பண்ணுறாங்க, ஸ்லோவாக ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ ஒரு 5th இயர் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ 5 சக்ஸஸ்ஃபுல் இயர்ஸ் அப்படின்னா, அதில் இன்பிட்வீன் 2 வருஷம் வந்து கோவிட். ஓகே, ஸோ அந்த கோவிடையும் மீறி இவ்வளோ தூரம் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்திருக்காங்க. ஸோ இது வந்து அவங்களோட சக்ஸஸ் ஜேர்னி தான். ஸ்டார்ட் பண்ண நண்பர்கள் வந்து இல்லை, ஸோ அவங்க பிஸ்னஸ் விஷயமாக வெளியே போயிருக்காங்க. ஸோ அவங்கள நம்ம டைரெக்டாக வந்து இன்டர்வியூ பண்ண முடியல. பட் அவங்க எனக்கு அவங்களோட இன்டீரியர்ஸ் ப்ளஸ் அவங்க ஜேர்னி எல்லாமே வந்து எனக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்தாங்க. ஸோ அதை வச்சு தான் நம்ம இந்த வீடியோ பண்ணுறோம். இது ஃபுட் ரிவ்யூ வீடியோ கிடையாது, ஹோட்டல் ரிவ்யூ வீடியோ கிடையாது. இது வந்து ஸ்டார்ட் அப் ஆண்டர்பிரினர்ஷிப், அவங்க என்ன எப்படி ஸ்டார்ட் பண்ணாங்க, எங்கே எண்ட் பண்ணாங்க, அவ்வளோதான். இப்போ எங்கே ரன் பண்ணிகிட்ருக்காங்க இதுதான் விஷயம். அவங்க என்னென்ன ஹடில்ஸ்லாம் தாண்டி வந்தாங்க, அவங்களோட இனிஷியல் ஷோஸ்லாம் என்ன வந்ததுங்கிறத நம்ம அப்படியே வீடியோலேயே பார்க்கலாம். வீடியோவில் வந்து இதுக்கு மேலே வரப்போகிற சீன்ஸ் எல்லாமே வந்து அவங்களோட இன்டீரியர்ஸ் காட்டுறேன். அதுக்கப்புறம் இன் பிட்வீனில் வந்து நம்ம பேசலாம். ஸோ இப்போ வாங்க அவங்களை கஃபேக்கு போகலாம். ஸோ இதுதான் இவங்களோட கஃபே, நம்ம உள்ளே போகலாம். ஸோ போகிறதுக்கு முன்னாடி மறுபடியும் சொல்கிறேன், இது வந்து ரிவ்யூ வீடியோ இல்லை, டேம் ஷுர். ஓகே, இது வந்து ஒரு ஸ்டார்ட் அப் ஆண்டர்பிரினர்ஸ் பற்றின வீடியோ. ஸோ இதுதாங்க இவங்களோட கஃபே. ஸோ 7 பேர்த்தோட உழைப்பு அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஏன் அப்படின்னா, இந்த வீடியோ ஸ்டார்டிங்கில் பார்த்துருப்பீங்களா, அந்த கண்டெய்னர் கொண்டு வந்து வைக்கிறதுலேருந்து எப்படி வச்சாங்க, ஒரு பிளெயின் லேண்டு அது இப்போ எந்த அளவுக்கு வந்து டெக்கரேட் பண்ணி நேச்சுரலாக ட்ரீஸ் வச்சுட்டு எவ்வளோ டெக்கரேட் பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள். ஸோ இதுதான் இவங்களோட பேஷன் தெரியுது, இன்வால்மெண்ட். அவங்க நினச்சிருந்தாங்கன்னா ஜஸ்ட் ஆர்டிஃபிஷியலாக வந்து அதை டெக்கரேட் பண்ணியிருக்கலாம், பட் தே ஹவ் நாட். அவங்க கண்டிப்பாக எதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லி பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த 7 பேர் இருக்காங்கள, இவங்களோட ஆண்டர்பிரினர்ஷிப்போட ஜேர்னி எப்படி ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா, இனிஷியல் ஃபேஸில் வெரி ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அக்ரிகல்ச்சரில் வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க. ஒரு ஃபார்ம் லேண்டை வந்து லீஸுக்கு எடுத்து தக்காளி, வெங்காயம், அப்புறம் வாழை, அந்த மாதிரி வெஜிடபிள்ஸ்லாம் போட்டு ட்ரை பண்ணியிருக்காங்க. பட் அதில் பெருசாக அவங்க நினைக்கிற அளவுக்கு வந்து கிளிக் ஆக முடியல. வேறு எதாவது பண்ணலான்னு யோசிக்கும் பொழுது தான் இந்த கெஃபேயை வந்து இவங்களுக்கு தோணியிருக்கு. கோயம்புத்தூர்லேயே ஃபஸ்ட் கண்டெய்னர் கெஃபே அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லி ஒரு கண்டெய்னர் கொண்டு வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ எனக்கு அதாவது 90s kids நிறைய பேர் இதை பார்த்துட்ருக்கீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நம்ம ஒவ்வொரு டைம் ஸ்கூல் போயிட்டு வரும்பொழுது இல்லை வெளியே போகும்பொழுதில் எப்போவுமே நமக்கு தெரிஞ்ச ஒரு பெரிய கஃபே அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கஃபே காஃபி டே தான். ஸோ ஒவ்வொரு டைம் அதை பார்க்கும் பொழுதில் எப்படியாவது உள்ளே போய் ஒரு டைம் வந்து குடிச்சாகணும், ஒரு காஃபியாவது அப்படின்னு சொல்லி தோணும். பட் அதே 90s kids வந்து கேஃபி டேக்கு ஈக்குவலாக இந்த மாதிரி ஒரு கஃபே ஸ்டார்ட் பண்ணது அப்படிங்கிறத வந்து எனக்கு பெருமையாக இருக்குது. பிகாஸ் நானும் 90s kids ப்ளஸ் இதில் இருக்கிற பார்ட்னர்ஸ் ரெண்டு பேருமே என்னோடய காலேஜ் மேட்ஸ். ஸோ ஐம் ரியலி வெரி ஹாப்பி ஃபார் தெம். இன்னொரு விஷயம் என்னென்னா, 7 பேர் அப்படிங்கிறத வந்து சும்மா இல்லைங்க, வெவ்வேறு ஃபேமிலிஸ்லேருந்து வந்திருப்பாங்க, வெவ்வேறு மைண்ட் செட்ஸ் இருக்கும், கண்டிப்பாக அவங்களுக்குள்ள ஆர்குமெண்ட்ஸ் நடந்திருப்பாங்க, டிஸ்கஷன்ஸ் நடந்திருக்கும், டிஸ்பியூட்ஸ் இருந்திருக்கும். பட் அது எல்லாத்தையுமே வந்து கரெக்டாக ஒரு சிங்கிள் லைனில் ஃபார்ம் பண்ணி 5 சக்ஸஸ்ஃபுல் இயர்ஸாக இந்த வந்து இந்த கெஃபேவை ரன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்காகவே அவங்களுக்கு ஒரு பெரிய சொல்யூட் கொடுக்கணும். அது மட்டும் இல்லாமல் கொரோனா டைமில் வந்து இந்த லிட்ரலி லைக் ஒரு 1 இயர்னே வச்சுக்கலாமே, 1 இயர் 1.5 இயர்ஸே வந்து
அப்போ கூட சார் என்னடா பிஸ்னஸ் ஆரம்பித்த உடனே 2 இயர்ஸ்லேயே கொரோனா வந்துருச்சு, பிளாக் ஆகுது, ஸ்டாப் ஆகுதுங்கிறது மைண்ட் செட் வைக்காமல் அவங்களோட பிஸ்னஸ் கண்டினியூட்டி பிளானை கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காங்க. ஆன்லைன் டெலிவரி, ஜொமேட்டோ, ஸ்விக்கி போல், அப்புறம் கொரோனா டைமில் யாராவது பர்த்டே செலிப்ரேட் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு கேக்ஸ் அங்கேயே போய் எங்களுக்கு ஹோம் டெலிவரி பண்ணுறது உள்பட நிறைய விஷயங்கள் எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல தான் வந்து அவங்களோட சக்ஸஸ் அப்படிங்கிறது இருக்குது. அதாவது அவங்களோட பிஸ்னஸ் சர்வீசஸ் வந்து எந்த இடத்துலையுமே வந்து லேக் ஆகலை, கரெக்டாக கொண்டு போயிருக்காங்க. இது வந்து அவங்களோட ஜேர்னி என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்துட்டோம். பட் 5 வருஷம் அவங்களோட ஜேர்னி எங்கே கொண்டு வந்து நிறுத்தியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்போது ரீசண்டாக டிஎன்எஸ்ஏ அதாவது தமிழ்நாடு ஸ்டார்ட் அப் அவார்ட்ஸ் அப்படின்னு சொல்லி எப்பவுமே கண்டக்ட் பண்ணுவாங்க எல்லா வருஷமும். அந்த அவார்ட்ஸ்க்கு இந்த கெஃபே நாமினேட் ஆகிருக்குங்க. கெஃபே கேட்டகரியில் வந்து நாமினேட் ஆகிருக்கு. அதில் நிறைய கேட்டகரிஸ் இருக்குது. இதில் கெஃபேங்கிற கேட்டகரிஸில் வந்து இவங்களோட ஹைஃபை கெஃபே நாமினேட் ஆகிருக்கு. ஸோ என்னோட பெஸ்ட் விஷஸ் அவங்களுக்கு, கண்டிப்பாக இந்த நாமினேஷனில் அவங்க வின் பண்ணணும். ஸோ தேங்க்யூ ஸோ மச். எப்போது ஒரு சாட்டர்டே சண்டே டைம் கிடச்சது, ஒரு 1/2 hour நான் ஃப்ரீயாக இருக்கேன், என்ன பண்ணலாம் தெரில அப்படிங்கிற பொழுது, சரவணப்பட்டி ஏரியாஸ் நியர்பை மக்கள் இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு ஜஸ்ட் கோ அண்ட் விசிட் த கஃபே. கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். நான் இந்த கஃபேவை ப்ரமோட் பண்ணல, ஜஸ்ட் ஒரு விசிட் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக நீங்களே வந்து லைக் பண்ணுவீங்க அந்த என்வரான்மெண்ட்டு, கிட்ஸுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு என் வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அதுவே எனக்கு ஒரு ஹாப்பியாக இருக்கும். ஸோ ஒன்ஸ் அகெயின் ஆல் தி பெஸ்ட் ஹைஃபை கஃபே. யாராவது ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கும் ஆல் தி பெஸ்ட். Thank you so much. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை.